video disclaimer spoiler alert by Epic Voice Tamil and use your headphones best experiences by Epic Voice Tamil. Hi brother and sisters, இனிங்க நாம போறது காடி டெல்ல சீசன் 1 ல எபிசோட் 8 தான். Once again, my name is Epic, you are watching Epic Voice Tamil. சேனலுக்கு போசாதீங்கனா கீழ red color subscribe button இருக்கு, மறக்காம subscribe பண்ணி வெச்சிருங்க. அது கூட நம்ம official social media links எல்லாம் கீழ description ல இருக்கு. Follow பண்றவங்க follow பண்ணீங்க. மாறி ஈரி follow பண்ணாதீங்க. சரி, வளவளன் பேசாம டைரக்ட் எபிசோட் குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஜூலை 2, 2071. Forest branch duty report. உட்சுகியும் அமிலாவும் ரெஸ்கியூ பண்ணப்பட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே 6 மணி போல அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டாங்க. அமிலாவுக்கு மழைனால பாதிக்கப்பட்டதனால நாங்க அவளை கண்காணிச்சு தெரிஞ்சு கொஞ்சம் அதே நேரத்தில் அங்க அரகாமியில அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க.
வந்துட்டாங்க. சோமா ஒரு அரகாமி அடிக்க அந்த அரகாமி தரையை உடைச்சிருது. அடுத்த செகண்டே எல்லாருக்கும் என்னாச்சு ரிப்ளை பண்ணுங்க. நாங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிட்டோம். யூனிட் 1ல இருக்கிற மூணு பேருக்குமே அடிபடல. டச்மி உங்களோட யூனிட் எப்படி இருக்கு? யூனிட் 2 நாங்க நல்லா தான் இருக்கோம். ஏய் அந்த ஹூர்ல இருந்து தள்ளி போ. என்னாச்சு உங்களுக்கு? காங்கோ ஓட்டுற பூண்டு இந்த அட்டாக் பண்ண வருது. அது கிட்டோன ஹீரோ ஷாக் ஆக அங்க இருந்து அவங்களோட கதறல் மட்டும் தான் கேக்குது. அப்படியே அங்க சீன் கட் ஆகி ஏஜிஎஸ்ல லின்டோ இதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. ஆனா இதுவே இல்லாம கூட போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கீழ இறங்க. இங்க முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. முடியலையா திரும்பி வந்துருங்க. திரும்பி வரது எப்படி உங்களுக்கு தெரியல? ஹிபாரி அங்க இருக்கிற மேப் காமி. மேம் நான் டேட்டா பேஸ்ல தேடி பார்த்துட்டேன். அந்த இடத்தோட மேப் ரொம்ப பழசா இருக்கு. அப்பனா நாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வெளில வரோம். என்ன சீலிங் இடிஞ்சு கீழே வாய்ப்பு இருக்கு. அப்பனா அண்டர் கிரவுண்டாலதான் போய் ஆகணும். நம்ம இங்க இருந்து வெளில போயிடுவோம்னு உறுதி நம்மளால சொல்ல முடியாது. சுபி அங்க போற ரெண்டு வருது இல்ல அதுக்கு மேலே வருது. இதை கேட்ட ஹீரோ இன்னும் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிக்கிட்டாங்களா? இதை கேட்ட மம்மியா எல்லாரும் பேசுக்கு திரும்பி வந்துருங்க. இல்ல இல்ல அவங்க வெளில வந்த ஆபத்து. அதுக்கு பதிலாக அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போக சொல்லுங்க. லிங்கா இவ பேசுனது நியூ டைப்பா? அம்மம்மா என்னன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இரு உச்சுக்கு. இல்ல அவங்க இருக்கிறது அண்டர் கிரவுண்ட்ல. சீலிங் உடைய ஆரம்பிச்சா அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. சீக்கிரமா அங்க இருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க. அடுத்த செகண்ட் ஒன்னு அமைதியா இருக்க சொன்னேன். அவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. அவங்களை இன்னும் 100 மீட்டர் போக சொல்லுங்க. அப்படி போனா ஒரு வால் இருக்கும் அந்த இடத்துல. தயவு செய்து அதை சொல்லுங்க மேஜர் அம்மம்மியா. ஏன்னா நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் சகுய கேக்க லிண்டோ சொன்னதான் நாம வருது. ஏதாச்சும் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நியூபிட்ட பேசு. மேஜர் அம்மம்மியா நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம். யூனிட்ஸ் அண்டர் கிரவுண்ட் வழியா போங்க. ஏய் உட்சுகி இப்படி கன்ஃபார்மா சொல்ற அங்க ஒரு வால் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரு வால் இருக்கும். அதே இடத்துல அவங்களும் நாங்க ஒரு வால் பாத்துட்டோம். சுருங்க எடுத்து நாங்க என்ன பண்ணணும்? லிங்கா நாங்க பேசுறது கேட்டுதான். ஹிபாரி அவனுக்கு ஒரு ஹெட்செட் கொடு. இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு வழிகாட்டு. அது ஹீரோ சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்படியே போனீங்கன்னா அரகாமி யூஸ் பண்ண ஒரு பாதை இருக்கும். அதே நேரத்தில் இவங்க நாங்க பாத்துட்டோம் அந்த இடத்துல அரகாமி இருக்கிற மாதிரி எங்களுக்கு லீடிங் காமிக்கல. அதனால நீங்க அந்த வழியே போங்க. அவங்களும் அதுக்குள்ள போக வெளில போறதுக்கான வெளிச்சத்தை நாங்க பாத்துட்டோம். இது கேட்ட ரெண்டு பேரும் ஹீரோவை பார்த்து வாய் அடிச்சு போயிடுறாங்க. நீங்க அப்படியே தண்ணி போற பாதையிலே போங்க. போயிட்டு இருக்கோம். யூனிட் 1 தட்சுமியும் அந்த இடத்துல நில்லுங்க. இது கேட்ட சகுயா உன்னோட பிளான் தான் என்ன? உட்சுகி நீ என்ன பண்ற? இதுக்கப்புறம் நம்ம ஓடி ஒளிய தேவையில்ல. வர வச்சு அடிப்போம். இதை கேட்ட சகுயா ஷாக் ஆயிடுறா. ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுங்க. இது கிட்ட ஒண்ணு எல்லாரும் ஒளிஞ்சுக்க. அந்த எல்லாருமே அவங்களை கடந்து போயிடுது. அட்டாக் பண்ணுங்க. அது கிட்ட ஒண்ணு எல்லாரும் அட்டாக் பண்ண அங்க சீன் கட் ஆகுது. லிங்கா நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட. தட்சுமி வந்து ஏய் எல்லாரும் உனக்கு கடம்பிட்டு இருக்கோம். உன்னாலதான் எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கும். இதுக்கப்புறம் மிஷின் கொடுத்தா உன் கூட தான் வருவேன். அதே நேரத்துல சோமா ஏ சக்காய் கிட்ட உன்னோட கடற்க சீக்கிரம் சரி பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு சோமா போக அந்த இடத்துக்கு அம்மம்மையா வராங்க. சரி சொல்லு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவளம் தானா? சரி மேஜர் அம்மம்மையா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை எடுத்துக்கிறேன். இல்ல உனக்கு அதெல்லாம் கிடையாது. உட்சுகி இந்த சின்ன வயசுலயே ஒரு டீமே நீ வழி நடத்திருக்க. ஏ எஸ் மேம் 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன். சரி நானும் கிளம்புறேன் பைடா. அதுக்கப்புறம் சகுயா வந்து லிங்கா இத நான் சொல்லியே ஆகணும். நீ சின்ன வயசுல நிறைய விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா அதனாலதான் எல்லாரும் என்னால காப்பாத்த முடிஞ்சிச்சு. இதை கிட்ட சகுயா மனசுக்குள்ள நான் மாத்தி சொல்லிட்டானா சரிவா போவோம் அப்படி சொல்லிட்டு போற நேரத்துல டக்குனு ஹீரோட காம்பஸ் கீழே விழுது. சகுயா என்னன்னா அந்த காம்பஸ்ல இருக்க சிம்பிளா பார்த்தாரா அந்த காம்பஸ். ஏ இது யாரு உங்ககிட்ட கொடுத்தா? அதுக்கு ஹீரோ எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட நினைவா என்கிட்ட இருக்கிறது. இது ஒண்ணு மட்டும்தான். இதை கேட்டோன்னு சகுயாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லிங்கா நீ சிரிக்கிறப்ப லிண்டோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் சிரிச்சான். இப்படி சொல்லிட்டு சகுயா போக நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஏ தம்பி நீ இங்கதான் இருக்கியா? யாரு டாக்டர் சகாக்கி நீங்களா? ஒரு விஷயம் கூடவா? அதே நேரத்துல இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. அளவுக்கு அதிகமா அரகாமி உருவாகிட்டே இருக்கு. அதனால மக்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம சர்வே பண்றது கண்டிப்பா நமக்கு ரிசோர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதனால இதுக்கப்புறம் ஏஜஸ் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்துல லிண்டோ ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பூந்து போயிட்டு இருக்க. இந்த ரூட் ஏன் இந்த மேப்லயே இல்ல? அதே நேரத்துல அரகாமிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா? ஏ இது எதனால உடஞ்சது தெரியுமா? உண்மையே சொல்லுனா அதுக்கு நீதான் காரணம். என்னது நானா? உனக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளாவே சொல்றேன். உன்னோட பவருக்கு காடா இருக்கால ஈடு கொடுக்க முடியல. அதனாலதான் இது ரெண்டா உடஞ்சிச்சு. இது நாங்க உருவாக்கின புது வகையான கண்டுபிடிப்பு. எல்லா அரகாமி இருக்கிற இடத்துல ஆன் பண்ணீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு டைப் அரகாமி மட்டும் அதை நோக்கி வரும். அதே நேரத்துல இன்டோ டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா என்ன எழவு இது. அதே நேரத்தில் செக்யூரிட்டி அலாம்ல அடிக்க. நாங்க எதிர்பார்த்ததோட உன்னோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட நீ உன்னோட காடாருக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாகுது. உன்னோட பவருக்கு ஈக்குவலா காடாருக்கு ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள்ட்ட அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸே இல்ல. இதை யூஸ் பண்ணோம்னா எல்லா அரகாமியை தனித்தனியே பிரிச்சு ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். அதே நேரத்துல டாக்டர் நான் அந்த பிட்டா வழிக்கணும். ஆனா என்னால அதை பண்ண முடியல. அலிசா நீங்க என்னன்னா பண்ணுங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எப்படியாச்சும் என்னோட பயத்தை மட்டும் எடுத்துருங்க. நான் வெளிப்படையாவே சொல்றேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் தான் உயிரோட இருப்ப. உனக்கு இப்ப வரை எந்த சிம்டம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஆனா நீ எப்பிருந்தாலும் நீ இறந்துருவ. இந்த நிலைமை விட்டு நம்ம போறதுக்கு இதான் ஒரே வழி. சீக்கிரமா அரகாமியோட கோர் சேர்த்து சீக்கிரமா ஏஜிஎஸ் கட்டி முடிச்சே ஆகணும். சீக்கிரமா இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதனால இந்த ஆன்டி அரகாமி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லா அரகாமி கொல்றோம். நான் சாக போறேனா? இப்படி ஹீரோ சொல்ல அப்படியே பாஸ்ட்ல வருஷம் 2050 11 மாசம் 10 தேதி கரெக்டா நேரம் 12:33 உங்ககிட்ட டெஸ்டுக்கான ரிசல்ட் எல்லாம் இருக்குல்ல? டெஸ்ட் பண்ணதுல செல்ஸோட
லெவல்லாம் சேமா தான் இருக்கு. இதை மட்டும் நம்ம மொத்தமும் முடிச்சிட்டோம்னா ஏய் இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மிலிட்டரி நம்மளோட ஆசஸ் எல்லாம் புடிங்கிட்டாங்க. அப்ப நம்ம உயிர் இழப்பு வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சீக்கிரமா லீக் பண்ணி ஆகணும். அப்படி மட்டும் பண்ணோம்னா கண்டிப்பா ஃபென்ரில இருந்து நம்மளை வெளிய அனுப்பிடுவானுங்க. ஏய் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஜோவனஸ். அடுத்து ஒரு 15 நிமிஷத்துலயே என்ன எர்த்குவேக்கா, அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அது பூமி மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சிருது. அதுக்கப்புறம் அது அரகாமி எல்லாம் உருவாக்க இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு நல்ல சீரிஸா போறேன். சரி ஓகே கைஸ், அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பை, சீ யூ, டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.